மன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சென்ற சனிக்கிழமை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர்களுடைய தலைமையில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து குடியுரிமை திருத்த சட்டம் NPR NRC தொடர்பாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றீர்கள். அது எல்லாருக்குமான பிரச்சனை. அது அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பேச வேண்டும். அந்த கூட்டத்தினுடைய நடவடிக்கை குறித்து இந்த அவையிலே விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் பேசிய பின் நானும் அந்த வாய்ப்பை கேட்டேன். ஏனென்று சொன்னால் தலைமைச் செயலாளர் அவர்கள் கூட்டிய கூட்டத்திலே நானும் பங்கேற்றிருக்கின்றேன். நானும் விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற வாய்ப்பை கேட்டேன். ஆனால் சபாநாயகர் அவர்கள் எனக்கு வாய்ப்பை மறுத்து வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை விளக்கம் சொல்ல சொன்னார்கள். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னாரோ அதையே திரும்ப சொல்கின்றார். புதிதாக எந்த ஒரு செய்தியும் அவர் சொல்லவில்லை. அவருடைய அறிக்கைகளை மீண்டும் மீண்டும் அவர்களை சந்தித்தோம் இவர்களை சந்தித்தோம் என்றுதான் சொல்கின்றாரே தவிர NPR NRCக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்விக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாத காரணத்தினாலே வருவாய்த்துறை அமைச்சருடைய பதில் திருப்தி அளிக்காத காரணத்தினாலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன்.